சங்கீதம் 91 நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்னு சொல்லுவேன். மோசே சொல்றது, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்னு சொல்லுவேன். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அந்த கோட்டையை நம்ம பிடிச்சிடணுமே. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவே. அடைக்கலாம்ப்பா, துதிக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கோட்டைப்பா, நீங்க அரணான கோட்டைப்பா. சங்கீதம் 144 கூட படிக்கிறமே, நீங்க கண்ணே கண்பலை, என் கோட்டை தந்தியப்பா. என் அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன், 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 சொல்லுவேன். நீர் என் தேவன் என்று சொல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன். உலகை அதனால் வெல்லுவேன், தேவன் என்று சொல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன். உலகை அதனால் வெல்லுவேன். இரவுல உண்டாகிற பயங்கரம், பகலில பறக்காம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், நீ பயப்படாது இருப்பாய் அப்படின்னு மோசே சொல்றார். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பயப்படாதிருப்பேன், பயப்படாதிருப்பேன். என்ன நீங்க எங்க கோட்டை, எங்க அடைக்கலாம், எங்க தேவன். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில பறக்காம்பு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரம், இருளில இரவில் உண்டாகும் பயங்கரம்னா தூக்கம் இல்லாம இருக்கிறது, பகலில பறக்காம்புன்னா வேலைக்கு ஓடுறது, ஓடி வர்றது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்னா தேசமெல்லாம் இருக்கிற அந்த இருள், பிசாசு என்கிற இருள் மூலமா வர்ற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம்னா பாதி வயசுல நாம சாதிக்காம இறந்து போறது. இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் இருளில் நடமாடு கொள்ளையிலும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பயப்படாதிருப்பேன், பயப்படாதிருப்பேன். என்ன நீங்க அடைக்கலாம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், 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 சொல்லுவேன். வீரன் தேவன் என்று சொல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன். உலகை அதனால் வெல்லுவேன், சொல்லுவேன், சொல்லுவேன், சொல்லுவேன்.
ஜெயிச்சுக்கிட்டே இருப்பதற்கு ஜெபிக்கிறவங்களுக்கு துதிக்கிறவங்களுக்கும் கர்த்தர் அரணான கோட்டை. இன்னைக்கு காலையில ரெபேக்கான்னு ஒரு மக சாட்சி சொல்லுது, கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் குழந்தை இல்லையா, சின்ன வயசுல நிறைய பூ வைப்பேன், இந்த பூவை நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணேன், அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிட்டேன்னு. இப்போ அந்த குழந்தை எங்க முன்னால ஓடி ஆடி விளையாடுது. கொஞ்சம் அந்த பொருத்தனை, சாதாரணமான காரியத்தை நான் விட்டுட்டேன், ஆண்டவர் ஜெபத்துக்கு எப்படி செவி கொடுக்கிறாரு பாருங்க. சும்மா பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரை நான் உமை துதிப்பேன், உமக்காக வாழ்வேன், தேடுவேன், அடைக்கலம் என் கோட்டை என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவே. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி, நாங்க பொருத்தனை பண்றோம்ப்பா, எங்களை உமது கருத்துல ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம். இனி எவ்வளவு காலம் நாங்கள் இருக்க போறோம் என்பது உமக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்குள்ள இப்ப இருக்கிற பலம் எவ்வளவுன்னு உமக்கு தான் தெரியும். ஆனா உண்மை நாங்க அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம் அப்பா, உண்மை எங்கள் பலனாய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயங்கரங்களுக்கும் விலக்கி நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.